ரக்ஷாபந்தன். ஸோ நான் என்னோடய தம்பிக்கு வந்து நிறையா ஸ்பெஷலாக பண்ணணும்னு இருக்கேன். அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நான் வந்து கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன், அப்புறம் ராக்கி வாங்கியிருக்கேன், எல்லாமே வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி லஞ்ச் வந்து அம்மா ப்ரிப்பேர் பண்ண வேணாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நானே ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணித்தரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, அது நல்லா வரணும்னு வேண்டிட்டு போய் இப்போ பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அதெல்லாமே எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றது இன்றைக்கி ஒரு ரக்ஷாபந்தன் விளாக் அப்படின்னு தான் இன்றைக்கி போடலான்னு இருக்கேன். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை நான் கூப்பிட்றேன். ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், உனக்கு என்ன பிடிக்கும், நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். அப்புறம் கடைசியாக எனக்கு ஒரே ஒரு ஐடியா தான் வந்தது. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நூடுல்ஸ் நிறையா இருக்குது, வெறும் நூடுல்ஸாக பண்ணால் எப்பயுமே பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து எக் நூடுல்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த ரெசிபி எப்படியெல்லாம் வரும்னு எனக்கு தெரில. ஆனால் சும்மா நம்ம ஒரு ஸ்பெஷல் டேயில் கொஞ்சம் கொடுத்தோன்னா சாப்பிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ நான் பண்ணிவிட்டு திரும்பி வீடியோவை ரிசீவ் பண்ணுறேன். இப்போது நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் மேகி ரெடி. கொஞ்சம் அந்த பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆனோடனே நம்ம எக்கு போட்டுட்டு எப்படி மிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுட்டா, ஃபர்ஸ்ட்டாக வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நூடுல்ஸ், ஆனால் அதில் ஒரு வேரியேஷன் காமிக்கணும்னு எக் நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன். ஹவு ஃபார் நல்லாயிருக்கும்னு தெரில, ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணை முடிக்கிட்டு தான் இருக்கேன்ல, இங்கே நிற்கலாம், அங்கே நில்லு. ஆமாம். ஸோ அப்படியே இது, நான் வந்து எப்போ கண்ணை பிளைண்ட் ஃபோல்ட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்கிறனோ அப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இது அங்கே நில்லு, அங்கே நில்லு, அங்கே நில்லு. இல்லை இல்லை, ஓகே அப்படியே நின்று இப்போ நீ வா, அப்படியே இதில் உட்காரு. ஓகே சரி, உட்கா, அங்கே இல்லை, இங்கே உட்காந்துக்கோ, அங்கே உட்காந்தியா நீ? ஓ சாரி. ஸோ இப்போ கண்ணை தரேன், ஸ்லோவாக உன் பிளைண்ட் ஃபோல்டை ஓப்பன் பண்ணு. வா, என்னது இது? ஆக்சுவலி இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்பி நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பாயசம் பண்ணியிருக்கேன், பாயசம். இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு நூடுல்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே பார் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உனக்காக ஏன்னு கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்றிருக்கேன். கிஃப்டெல்லாம் நான் அப்புறம் தரேன், நீ முதல்ல இதை என்ஜாய் பண்ணு. சாப்பிட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லு. இது வந்து கடலைப்பருப்பு பாயசமா? இல்லை, உட்காந்து சாப்பிடு. எப்படி இருக்க? சரி, இப்பி நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணு. நான் ஃபர்ஸ்ட் டைம் எக் ட்ரை பண்ணியிருக்கோம், எப்படி இருக்கு? எது? வா, தேங்க்யூ. ஸோ நீ இந்த கேண்ட் லைட் டின்னரை ஜாலியாக என்ஜாய் பண்ண. நோ, நீ இங்கே உட்காந்துக்கோ, ஜாலியாக என்ஜாய் பண்ணு. அடுத்தது என்னன்னு சொல்கிறேன், அங்கே வந்து தண்ணி கூட வச்சுருக்கேன், நீ எடுத்து குடிச்சிக்கலாம். இது லாஸ்ட்டாக இல்லை இப்போவே கூட நீ சாப்பிட்லாம். சரி, ஓகே, உனக்கு பிடிச்சிருக்கா உன் லஞ்ச்? ஓகே சாப்பிடு. நானும் அதே மாதிரி போட்டு வச்சுருக்கேன், இப்போ நானும் சாப்பிட போகிறேன், என்ஜாய் பண்ண போகிறேன். ஆமாம், ஸோ அதுதான் உனக்கு ஸ்பெஷலாக நான் பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா அப்போ? ஓகே, நானும் என்னோடது என்ஜாய் பண்ணுறேன். தெரியல, பார்ப்போம். பாக்ஸிங் முன்னாடி நான் வந்து ஒரு கார்டு ரெடி பண்ணியிருந்தேன், அந்த கார்டு பாருங்கள், ஃப்ரம் ஏஆர்எஸ் ஃபேமிலி டு ஆர் கிங். நாங்கள் வந்து கிங்கில் தான், எங்கள் வீட்டில் ஃபேமிலியிலேயே ஒரு கிங் வந்து என் தம்பி தான் சொன்ன. லவ் யூ நோஸ் ஃப்ரம் ஏஆர்எஸ் ஃபேமிலி, என்ஜாய் யோர் லைஃப், சில் பண்ணுமா பி அப்படின்னு நான் ஒரு கார்டு ரெடி பண்ணியிருக்கேன். அங்கே வந்து க்யூட்டாக ஒரு பேக்கேஜில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம், இந்த பேக்கேஜ் விட்டு எடுக்கலாம். எடுத்துட்டேன். ஸோ இங்கே இருக்க பாருங்கள், இதான் அந்த கார்டு. ஸோ எனக்கு பிரதர்னு கிடைக்கல, அதனால் நான் உள்ள நானே மேட் பண்ணேன். இது வந்து சும்மா வாங்கினது. ஸோ உள்ள நான் காமிக்கிறேன், இதான் என்னானது.
ஏதாவது வந்து ஹேண்ட் ரைட்டிங் பேட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் ஓ இதெல்லாம் பேக் பண்ணி அவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவன் இப்போவே மூணு வாட்டி வந்துட்டு என்ன என்ன என்னன்னு பார்த்துட்டு போனான். ஆனால் நான் எல்லாமே ஒழிச்சு வச்சிருந்த காரணத்தால் இப்போ தான் நான் உள்ளே வைக்க போகிறேன். எல்லாமே வச்சுட்டு அவனுக்கு காமிக்கும் போது நீங்களும் என்னோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லூ பாருங்கள், பி ஆஸ் நாட்டி ஆஸ் திஸ் கை பட் ஸ்டில் எவ்ரி ஒன்ஸ் லவ் யூ. ஸோ இது வந்து அவன் என்னென்னு கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இதுவும். ஸோ அடுத்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா பி ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் ஹிம் அண்ட் ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் அ ஃபேமிலி. ஸோ இந்த ரெண்டு கிஃப்டில் என்ன இருக்குன்னு அவன் அதை பார்த்து இப்போ அந்த லெட்டரை ரீட் பண்ணிவிட்டு நான் இப்போ அந்த சிச்சுவேஷன் என்னென்னு காமிக்கிறேன். ராக்கி, ஸோ இந்த ராக்கி கட்டி அவனுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஓ சரி. ஸோ ராகி கட்டப்புறோம். ஆமா சரி, தொடக்கூடாது அட்ஜஸ்டபிள் மாடல் தான். சரி இப்ப நம்ம முதல்ல கேமரா ஆஃப் ஃபிட் பண்ணிடுவோம். என்ன பாரு ஏன் வாயில போட்டு வாயில போட மூக்கு இருக்கு கணி பிந்தி வச்சுட்டா சைடா வச்சுக்கணும். பிந்தி வச்சுட்டேன். ஆமா சைடா வச்சுட்டேன். இங்க வா என் பக்கம் வந்து கேமரா பக்கம். கேமரா பக்கமா ஏன்னா பரவாயில்ல கொஞ்சம் லேசம் தானே. ஜெய் பொம்பளி சிவா ஷிவ் எங்க கையில் ஒரு குழந்தை இருந்தாங்க. விளக்க சுத்தியாச்சும் தெரியல இருந்தா இருக்கலாம். சரி இப்போ காவியம் ஸ்வீட் சாப்பிடணும். இப்போ ஸ்வீட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஸ்வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு ஆனால் இப்படி ராக்கி கட்ட போயிடும். ஸ்வீட் சாப்பிடணும். ஆகவே நல்லா ஸ்வீட் சாப்பிடும். ஏற்கனவே ஐஸ்கிரீம் கொடுத்தனால இப்போ பாயசம். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே அவனோட ஏதாவது பேசிட்டுருங்க. நான் வந்து டூ மினிட்ஸில் ஒரு இடம் கிஃப்ட்டே கொண்டு வர போகிறேன். கிஃப்டே நம்ம இருங்க அவன் கூட பேசிட்டு இருங்க நான் வந்துடுறேன். ஒருத்தின் சும்மா பேசிட்டு வேணாம் வேணாம் இந்த அப்புறமா பார்த்துப்போம். ஏன்னா அந்த சுவாமி இல்லை. ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் நான் ஒரு கார்டு வச்சுருக்கேன். ஸோ இதை முதல்ல அவங்க படிக்க சொல்லுங்கள். You are the best bro, you are amazing, you are lucky charm, like this I don't want to bore you. பிகாஸ் தீஸ் ஆல் கோஸ் வித்வுட் சேயிங். இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம். நீ எப்பயுமே வந்து அது தானே. ஸோ இஃப் ஐ எம் வீக் பி மை அயன் மேன், இஃப் ஐ எம் டிசப்பாயின்ட் பி மை ஹல்க், இஃப் ஐ எம் சேட் பி மை சோல் ஸ்டோன் ப்ரோ,
or if I'm happy, I know it will be because of the ARS fan. You are a gem. I know. நீ சோல் ஸ்டோன் ஓகே. ஸோ ஐ நோ யூ வாண்டட் ஆல் மை கிஃப்ட்ஸ். ஆல் த கிஃப்ட்ஸ் ஆர் நாட் டு மேக் தட் ஐ எம் அ குட் சிஸ்டர். இட்ஸ் டு மேக் யூ ஹாப்பி. பெஸ்ட் ப்ரோ ஏகே பெஸ்ட் பிரதர் ஃப்ரம் யுவர்ஸ் ஆல்வேஸ் சிஸ்டர் ஆயிஷிதா. உனக்கு பிடிச்சிருக்கா? நினைக்கிறேன் ஆமாம் பிஸாவை நான் கிஃப்ட் ரேப் பண்ணி வாங்கி தந்து தரேன் உனக்கு. சரி ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு கிஃப்ட் வச்சுருக்கேன் உனக்கு ஓகேவா? அந்த ரெண்டு கிஃப்ட்ல எந்த கிஃப்ட் உனக்கு ஓப்பன் பண்ணுவோம்? சரி இதில் என்ன எழுதுக்கு? இது ஒரு க்ளூ. இந்த கிஃப்ட்டை உனக்கு தெரியணும்னா இந்த க்ளூவை படித்தாலே உனக்கு தெரியும். இந்த பாரு அவங்க முதல்ல கெஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். பி ஆஸ் நாட்டி ஆஸ் த கை பட் ஸ்டில் எவ்ரி ஒன் லவ்ஸ் யூ. ரொம்ப நாட்டி தெரியல ஐஸ்கிரீம் இல்ல கேக்கா. இது என்னன்னு படிக்கலாம். பாத்து மட்டும் கண்டுபிடிச்சேன் கேக் தான். கேக்கை போய் நான் எதுவும் கிஃப்டாக தர உடனே இங்கே பாரு. பி ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் ஹிம். ஓகே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனை மாதிரி. ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் அவர் ஃபேமிலி. தெரியல. ஓகே ஓப்பன் பண்ணலாமா? ம் பண்ணு. பண்ணிட்டா இட்லி இங்கே வச்சு பண்ணு. இது ஃபஸ்ட்டு பாருங்க பண்ணிடுறேன். ஓப்பன் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆயுஷ் வந்து பிளாக் ஸ்பைடர் மேன் இருந்தேன். ஆமாம் ஸ்பைடர் மேன் தான் இது. நான் ஓபன் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பிளாக் ஸ்பைடர்மேன். ஆமா இது பிளாக் ஸ்பைடர்மேன் தான். இது மட்டும் நான் உண்மையா சொல்றேன் உங்களுக்கு. இது வெனம். பிளாக் ஸ்பைடர்மேனா வெனம்? வெனம். டெட்பூலான்னு கேட்டான். டெட்பூல் நான் வந்து வாங்கல. நான் இது வந்து பிளாக் ஸ்பைடர்மேன் தான். அவெஞ்சர்ஸ்ல இருக்கு. இது கிளீன் ஸ்கைட்ரோல வாய் கிங்கா வந்து கிழிச்சதோ நம்ம கிழிக்கிறேன். சோ பாவம்டா. நல்லா மூடி இருக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உனக்கு. சரி ஒரே நிமிஷம் இரு. Give me touch. நீ வந்து வெனம பார்க்க தயாரா? வெனம பார்க்க நான் தயார். 3 2 1 go. Toad. ஏ இது நீ ரெண்டு பேரும் எங்கச்ச சேரிங்க. என்னன்னா என் கசன் என்ன சொன்னா ஹல்க்னா. இவன் என்ன சொன்னா பிளாக் ஸ்பைடர் வேணாம். கசன் பார்த்தா தார். உனக்கு தார் பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். ஓபன் பண்ணி பார்த்தா பண்ணலாமா?
பண்ணிடலாம். இது பார்த்து இதை பார்த்து நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு ஹேமரோட வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி நான் ஓப்பன் பண்ணி தட்டா. எப்படி இருக்கு உனோட பிரதர்ஸ் டே, ஐ மீன் ரக்ஷா பந்து? செம்ம. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப. நான் உனக்காக கஷ்டப்பட்டு ஒரு 4-5 ஷாப்ஸ் அலைஞ்சு, நீ கேட்ட வாட்டர் கன் எனக்கு கிடைக்கல, அதுக்கு பதிலாக தான் நான் உனக்கு 2 கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். யூ லைக் இட் ப்ரோ? அச்சோ, ஒரு ஒரு நாளாக தான் இந்த டப்பா ஒழுங்காக இருக்கும்னு பார்த்தனேடா. அப்படியே கிழிக்கிற இது, ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, என்னோட குட்டி தாரும் அவனோட குட்டி தாரும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து லைட் தெரியுதா? பேட்டரி போடணும். லைட்லாம் எரியுமான்னு தெரியல. கொஞ்சம் ஃபிளாஷ் ஆஃப் பண்ணு. ஆ, ஹேமரோட ஃபிக்ஸ் பண்ணி செம க்யூட்டா இருக்கா. அப்படியே இங்க மேல வச்சா மின்னல் எல்லாமே அடிக்குது, அப்படியே தரையே போடுது. உனக்கு பிடிச்சிருக்கா? மின்னல் ஒரு கோடி மின்னல் தேடி வந்ததே அந்த பாட்டு மாதிரி. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. சரி வாட் அபௌட் திஸ் பாப்பா? ரெண்டு பேருக்கும் சண்டை, சிவானுக்கும் சிவானுக்கும் சண்டாடா. ஓகே, உனக்கு நம்மளோட வ்ளாக் எப்படி பிடிச்சிருக்கா? ரொம்ப. சரி நம்ம வந்து இந்த வீடியோவை இதோட முடிக்க போறோம். வெயிட் பண்ணுங்க, ரெண்டு பேருமே வந்து சைன் ஆஃப் பண்ணுங்க. ஆ யா, என்ஜாய் திஸ் வீடியோ, மேக் ஷூர் யூ லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் டர்ன் ஆன் தி நோட்டிஃபிகேஷன். என்ஜாய் திஸ் வீடியோ, ஹோப் யூ லைக் சப்ஸ்கிரைப். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ, லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ, மேக் ஷூர் யூ லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் டர்ன் ஆன் தி போஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். இத நாலு பேர் சொல்லிட்டோம். இந்த மாதிரியே இன்னொரு சூப்பரான வ்ளாகோட உங்களை நாங்க மீட் பண்றோம். பை.